மாமி இப்பதான் பண்டி எனக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஏரியா ஃபுல்லா फ्लட் ஆயிருச்சுன்னு சொன்னா மாமி அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் கிட்டிட்டாங்க லிசா நான் ஷாப்பிங் போய்ட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்ல பத்திரமா இருங்க வெளியில எங்கயும் போக கூடாது ஓகே இந்த நேரத்துல ஏன் ஷாப்பிங் போறீங்க டிவில என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா மனபேயும் சொன்னாங்க மम्मी உனக்கு இது கூட தெரியாதா டிவியில் மழை பெய்யும்னு சொன்னா அப்போ கண்டிப்பாக மழை பெய்யாதுன்னு அர்த்தம் ஓகே கைஸ் நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க என்ன இது நம்ம மம்மி சொல்ல சொல்ல கேட்காம வெளியில் போய்கிட்டு இருக்காங்க டிவியில் கண்டிப்பாக பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது

மம்மி இப்பவே லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுக்கு மேல இங்க உட்கார வேண்டாம் மம்மி வீட்டுக்குள்ள போய் உட்காரலாம் நீ தான் கரெக்ட் நம்ம எப்பவுமே சேஃபா இருக்கணும் நீ உள்ள போல நான் வரேன் ஓ மை காட் பயங்கரமா காத்து அடிக்குது மோனா நம்ம மாம் வேற வெளியில போயிருக்காங்க நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்ல வேற அங்கங்க ஒழுக ஆரம்பிச்சிடும் மோனா இனி கொஞ்ச நேரத்துல ஓ மை காட் மம்மி கொஞ்சம் வெளியில எட்டி பாருங்க மழை பேஞ்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா தண்ணியா நின்னுக்கிட்டு இருக்க மாமி எனக்கு இங்கிருந்து பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு எஸ் லில்லி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உங்க டாட்க்கு கால் பண்ணிடலாம் மோனா நீ மாமுக்கு கால் பண்ணனியா என்ன சொன்னாங்க லிசா நான் மாமுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் மாம் கால் அட்டன் பண்ணவே இல்ல ஓ மை காட் லில்லி நீ சொன்ன மாதிரி பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் மாதிரி தான் எனக்கு தெரியுது மாமி நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்து இப்போ வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தண்ணி நிற்கிது மாமி நான் லைட்டாக இறங்கி பார்க்குறேன் லில்லி இதுக்கு மேலே கீழே இறங்காத லில்லி ப்ளீஸ் சேஃப் இல்லை லில்லி மேலே வந்துரு ரொம்ப ஆழமாக இருக்கு மேலே வந்துரு லில்லி மாமி இன்னும் டென் மினிட்ஸில் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் போய் உட்காந்து சேஃபாக எழுந்துக்கலாம் மாமி சீக்கிரம் மேலே வந்துடுங்க இந்த நாள் லிசாவுடைய மாமி எங்கே போனாங்கன்னு தெரியலையே பாவம் இந்த ரெண்டு பேரும் கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க தனியா மாமி மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்து நான் கீழ போய் நம்ம ரெண்டு பேத்துக்கு அம்ப்ரேலா எடுத்துட்டு வந்துறேன் மாமி எனக்கு என்னமோ இதுக்கு மேல நம்ம கீழ போக முடியும் தோணல சோ இப்பவே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கீழ இருந்து மேலே எடுத்துட்டு வந்து சேஃபா உட்கார்ந்துக்கலாம் மூனா இந்த மாதிரி மழை தண்ணியில கல்லு போட்டு விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா இந்த லில்லியுடைய மம்மி பார்த்தியா இந்த சின்ன மலைக்கு பயந்து போய் மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ சுனாமி வந்த மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வாவ் இந்த மலையை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மோனா நம்ம இந்த மலையில் ஜாலியாக விளையாடலாம் மோனா நீ உள்ளே போய் ஃபோன் எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் இந்த மலை தண்ணி பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடலாம் நிறைய லைக்ஸ் வரும் தெரியுமா எக்ஸலன்ட் ஐடியா லிசா நான் இப்பவே போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன் இங்க பாத்தியா நான் இந்த மாதிரி கொடிய வச்சிட்டு மனத்த நீ பக்கத்துல நிக்கிற நீ இப்ப சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த போட்டோல நான் என்னோட கொடை அதுக்கப்புறம் இந்த மனத்த நீ எல்லாமே ரொம்ப அழகா வரணும் மோனா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டென் தௌசண்ட் லைக்ஸ் வரணும் ஓகே நீயும் உன்னோட கொடையும் தெரியவீங்க பட் மழை தண்ணி சரியா தெரியல மோனா நீ இன்னும் கொஞ்சம் மழை தண்ணி பக்கத்துல ஒட்டி நில்லு ஓகே ஓகே நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் இது ஓகேவான்னு பாரு இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னா போதும் கொஞ்சம் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் நல்லா பாத்துக்கோ இது ஓகேவான்னு பாரு கம் ஆன் சீக்கிரம் ஃபாஸ்டா எடு மோனா ஓ மை காட் எனக்கு வலிக்குது ஹெல்ப் பண்ணு மோனா ப்ளீஸ் ஓ மை காட் இந்த மோனாலிசா அவங்க மம்மி டாடி இல்லாதப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவள் மழை விழுந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா வா இந்த பூ சூப்பராக இருக்கு மோனா நீ அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணினா நான் ஃபோட்டோ எடுத்துருவேன் இதை இன்ஸ்டாவில் போட்டால் நீ சொன்ன மாதிரி டென் தௌசண்ட் லைக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா என்னால மூச்சு விடவே முடியல கொஞ்சம் கை கொடு லேசா என்ன தூக்கி விடு ப்ளீஸ் ஓ சாரி மோனா கை கொடுக்கற புடிச்சிட்டு சீக்கிரமா மேல வா பயப்படாத அந்த போனை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கைய நல்லா கொடு லேசா எனக்கு கை எட்டவே இல்லை ஆனா இதுக்கு தான் சொல்றதே இந்த மாதிரி மழை தண்ணி பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்க கூடாதுன்னு நீ தான் என்ன கம்பல் பண்ண இப்ப நீயே என்ன திட்டுற தெரியாம சொல்லிட்டேன் லீசா எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணு தண்ணியில அடிச்சிட்டு போற வரைக்கும் எனக்கு நீ லெக்சர் கொடுத்துட்டு இருக்காத ஓகே ஓகே சாரி என் கையை பிடிச்சி அப்படியே மேல வந்துரு பயப்படாத மோனா அவ்வளவுதான் மோனா நீ செல்ஃபி எடுக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்ட பாத்தியா இதுக்கு தான் சொல்றதே இந்த மாதிரி பண்ண வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்லி கொடுத்துறாத லிசா ப்ளீஸ் மம்மி இந்த மூணா லிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை மூணா லிசா இங்கே திரும்பி பாருங்க வாட்டர் லெவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைஸ் ஆக போகுது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே உங்கள் மாடியில் போய் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க ஆண்டி நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஆண்டி எங்கள் மாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே தான் இருப்போம் மாமி, நான் தான் அவங்கள பத்தி உங்ககிட்ட சொன்னே இல்ல. அவங்க நீங்க சொன்ன பேச்சு எதையும் கேட்க மாட்டாங்க. மாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாடிக்கு தண்ணி வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் மாமி, டாட்க்கு கால் பண்ணி கேளுங்க. லில்லி, நான் உங்க டாட்க்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். லைன் சுத்தமா கிடைக்கலமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நினைக்கிறேன் உங்க டாடோ மலையில எங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாவ்! லிசா, பேசாம இந்த தண்ணில போட் விட்டு விளையாடலாமா இந்த மாதிரி மல தண்ணில போட் விட்டு விளையாண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நீ உள்ள போய் பேப்பர் எடுத்துட்டு வா லிசா நம்ம போட் பண்ணலாம் வாட்டர் லெவல் இவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு இந்த மோனாவும் லிசாவும் கீழே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட மாம் வேற வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளையே காணோம் மம்மி கம் ஆன் மம்மி நீங்க அப்பவே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்ப எவ்வளவு ரூடா பேசுனாங்க இப்போ கூட பாருங்க கீழே உட்காந்துக்கிட்டு போட் விடலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க இப்ப கூட அவங்க கிட்ட சொல்லி பாருங்க ரூடா தான் பேசுவாங்க கண்டுக்காம விடுங்க மம்மி கம் ஆன் லில்லி அவங்க சின்ன பசங்க என்னால அப்படி இருக்க முடியாது ஹே மோனா அண்ட் லிசா இதுக்கு மேலே நீங்கள் கீழே இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க மாடிக்கு வந்துருங்க இல்லாட்டி தண்ணி அடிச்சுட்டு போயிடும் லிசா இந்த லில்லியோட மம்மி நமக்கு திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கிட்ட பேச வேண்டாம் அவங்க கிட்ட சொல்லி இவங்க நமக்கு நல்லது பண்ற மாதிரி எதுக்காவது மேலே கூப்பிட்டு திரும்பவும் நம்மள ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க நான் சொன்னேன் இல்ல மாமி இவ்ளோ தண்ணி வந்தப்ப கூட அவங்களோட ஆட்டிடியூட் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆயிருக்கா பாத்தீங்களா மாமி ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு யோசிங்க மாமி அவங்கள பத்தி யோசிக்காதீங்க ப்ளீஸ் என்னது இது அந்த தெருவுல தான் தண்ணி இருக்குன்னு இங்க வந்தா இங்க அதவிட ಜಾஸ்தியா இருக்கு இந்த பொண்ணுங்க என்ன தண்ணில மீன் புடிச்சிட்டு இருக்கங்களா ஏன் பாப்பா எதுக்கு இப்படி தண்ணியில் நின்றுகிட்டு இருக்கீங்க மாடி வீட்டில் தானே இருக்கிறீங்க மாடி மேலே போய் உட்கார வேண்டியது தானே எதுக்கு இப்படி தண்ணியில் நின்றுகிட்டு இருக்கீங்க தண்ணியில் என்ன பூச்சி வரும் எதுன்னு தெரியாது முதல்ல மாடிக்கு போய் உட்கார வழியை பாருங்க வீட்டில் பெரியவங்கள்லாம் யாரும் இல்லையா மம்மி எல்லாரும் அவங்க வீட்டை விட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கே போய் இருக்காங்க மம்மி நம்மளும் அதே மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் வாவ் மோனா இவங்கெல்லாம் ஜாலியாக தண்ணியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க மோனா நம்மளும் அந்த மாதிரி போனா நல்லா ஜாலியா இருக்கும்ல என்னது ஜாலியா இருக்குமா எங்களுக்கெல்லாம் வீடு இல்ல அதனால நாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் எனக்கு இவங்க எல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு மம்மி பேசாம இவங்க எல்லாரத்தையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு மேலே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லலாமா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எதாவது சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மம்மி பிளீஸ் மம்மி கூப்பிடுங்க என்கோ அவங்கள நம்ம வீட்டு கூப்பிடணும்னு தான் ஆசையாக இருக்கு பட் நம்ம வீடு எவ்வளோ நேரம் தாங்கும்னு எனக்கு தெரியலை நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் அவங்கள மாதிரி தான் நடக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஊர்ல இருக்கிற எல்லா தெருவையும் சுத்தி வந்துட்டேன் எல்லா தெருவுலயும் தண்ணி நிக்குது நானும் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது எங்க போய் ஒதுங்கறதுன்னே தெரியல நடந்துக்கிட்டே இருக்கிறேன் அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழ்நாட்டு பார்டரையே கிராஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் மாடி வீடு வச்சிருக்கிறவங்கெல்லாம் இப்படி தண்ணியில் கீழே இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீடு இல்லாமல் தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கடவுளுக்கு இதெல்லாம் நியாயமாக படுதா அட கடவுளே திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா இனி அவ்வளவு தான் திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சில்லில்லி நம்ம இம்மீடியேட்டாக ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லாட்டி இன்னும் வாட்டர் லெவல் அதிகமாகிடும் ஓய் காட் மம்மி மூணாவையும் நிசாவையும் திரும்பி பாருங்கள் மம்மி அவங்க தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருக்காங்க ஏ மோனா லிசா நான் கூப்பிடுறது கேக்குதா தயவு செஞ்சு மேலே ஏறி வந்திருங்க மோனா என்னால மூச்சு விடவே முடியல ஓ மை காட் என்ன தண்ணி இழுக்குது என்னால நிக்க முடியல என்ன தண்ணி இழுக்குது லிசா என் கைய புடி லிசா எனக்கு பயமா இருக்கு மோனா மம்மிய கூப்பிடு மோனா அவங்க இன்னுமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க மம்மி பேசாம இந்த பெரிய குச்சியை மோனா லிசா பக்கத்துல நீட்டுங்க மம்மி அவங்க இத புடிச்சிட்டாத மேலே வரட்டும் ஹே மோனாலிசா இங்க பாருங்க இந்த குச்சியை பிடிச்சிட்டு மேலே வந்துடுங்க ப்ளீஸ் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதீங்க இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவீங்க ஆண்டி நான் பிடிச்சிட்டேன் ஆண்டி குச்சியை இழுத்துருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி விட்டுறாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி என்னால் மூச்சு விட முடியல இழுத்துருங்க பயப்படாத பயப்படாத லிசா அவ்வளோதான் என் கையை பிடிச்சி அப்படியே மேலே வந்துடு ஓ மை காட் மூணாவது தண்ணி பயங்கரமாக இழுக்குது லில்லி என்னால் இழுக்க முடியல நான் இந்த பக்கம் இழுக்கறா தண்ணி அவள அந்த பக்கமா இழுக்குது ஆன்ட்டி குச்சி கரின்ற மாதிரி இருக்கு ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி விட்டாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்ட்டி மோனா மோனா ப்ளீஸ் கூல் டவுன் பயப்படாத அவ்ளோதான் என் கையை புடிச்சு அப்படியே மேலே வந்துரு மோனா அவ்ளோதான் எல்லாம் முடிஞ்சது